வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் 120 மில்லி கிராம் கெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டாறு அவர்களுக்கு கீழ் இயக்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சந்தேக நபர் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ள தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் அதில் செலுத்தப்படும் வரியில் திருத்தம் நிச்சயம் வரும் என ஜனாதிபதி அருணகுமார் திசநாயக்க உறுதியளித்துள்ளார். வரவு செலவு திருத்தத்தின்படி அதிக சம்பளம் பெறுபவர்களுக்கு குறைந்த வீதமும் குறைந்த சம்பளம் பெறுபவர்களுக்கு அதிக வீதமும் கிடைக்கும் என அவர் விளக்கம் அளித்தார். கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற அரசியல் தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் இருந்து விலகப் போவதில் தான் உறுதியளித்தபடி வரி தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி மீள உறுதியளித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி பல பொருட்களுக்கான வரி குறைப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் தமது பொருளாதார குழு கலந்துரையாடியதாக தெரிவித்த ஜனாதிபதி மக்களுக்கு வாழும் உரிமையை பெற்றுக் கொடுத்து பொருளாதார இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். அவ்வாறு இல்லையெனில் அடையப்பட்டு பொருளாதார இலக்குகள் பயனுள்ளதாக இருக்காது என சுட்டிக்காட்டினார். அனைவரும் வாழ்வதற்கு ஏற்ற பொருளாதார உருவாக்குவதே எங்கள் இலட்சியம். நாம் பெறுவது சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கைக்கு வந்த அரசாங்கம். சர்வதேச நாணய நிதியம் எங்களை ஒழுங்குபடுத்திய பல அளவுறுக்களை எங்களுக்கு வழங்கியுள்ளது. அதில் ஒன்று 2025 ஆண்டில் மொத்த தேசிய உற்பத்தியில் நமது தேசிய வருமானத்தை 15% உயர்த்துவது. இந்த ஆண்டு 13.8% உள்ளது. அடுத்த ஆண்டு 15% எதிர்பார்க்கிறோம் என வலியுறுத்தினார். இதேவேளை வங்கி கணக்கு ஒன்றை திறக்க முடியாத காரணத்தினால் இன்னமும் சுமார் 140,000 அதிகமானவர்கள் அஸ்விசுமன் நலன்புரி திட்டத்தை பயன்படுத்தவில்லை என ஜனாதிபதி அருணகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாம் வாழும் நாட்டின் தன்மையை விளக்கிய ஜனாதிபதி இந்த காரணத்தினால் அஸ்விசுமன் நலன்புரி திட்டத்தை பயன்பெறாதவர்களுக்கு சரியான தீர்வை வழங்கவில்லையெனில் எவ்வாறான பொருளாதார இலக்குகளை அடைந்தாலும் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அஸ்விசும வங்கி கணக்கிலேயே வைப்பிலிடப்படுகின்றது. அனைத்து அஸ்விசும பயனாளர்களும் வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பிப்பது அவசியம். இவ்வாறு அஸ்விசும கணக்கு வைத்துள்ள 140,000 பேர் வங்கி கணக்கு ஒன்றை திறக்க முடியாமல் உள்ளனர். இவ்வாறு வங்கி கணக்கு திறக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் அடையாள அட்டையில் அமையே. இப்போது அவர்களுக்கு அஸ்விசும கிடைப்பதில்லை. அதையும் காப்பாற்ற வேண்டும். டிசம்பரில் யாரும் வெளியேற மாட்டார்கள். மேலும் 2,00,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தகுதியானவர்களை தேர்வு செய்ய மேல் முறையீட்டு குழுவை நியமித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் பதவி வகிக்கும் போது தொலைக்காட்சி அரசியல் நிகழ்வில் கலந்து கொள்வது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் காலம் இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த 30 அக்டோபர், நவம்பர் 1 மற்றும் 4 திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்களுக்கு வாக்குகளை பதிவு செய்ய நேற்று மற்றும் 2 விசேட தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்தார். இதன்படி வாக்களிக்க தவறிய அரசு சேவையாளர்கள் தங்களது பிரதேசத்திற்கு உட்பட்ட மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்கு பதிவை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 14 திகதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 13 திகதி புதன்கிழமை மற்றும் 14 திகதி வியாழக்கிழமை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் வாக்கெடுப்பு மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் எதிர்வரும் 12 திகதி பாடசாலை நிறைவடை
அடைந்ததும் தேர்தல் பணிக்காக அந்தந்த கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழக மாணவர்களின் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் 1134வது கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் உபதலைவர் KL வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். இதன்படி பல்கலைக்கழகங்களில் இளமாணி மற்றும் உயர்பட்ட படிப்புகளை கற்கும் மாணவர்களுக்கு எதிர்வரும் 13-14 திகதிகளில் விடுமுறை வழங்குமாறு துணைவேந்தர்கள், வளாகங்களின் முதல்வர்கள், நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தலில் 8,888 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதிலும் 1,000க்கும் குறைவான வேட்பாளர்களே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் என பக்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். இது அரசியல் ஈடுபாடு குறைவடைந்துள்ளதை வெளிப்படுத்துவதோடு மக்களுக்கு அரசியல் ஈடுபாடு குறைவடைவதை காண்பிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் ஈடுபடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களின் அபிப்பிராயங்கள் மாற்றம் அடைந்துள்ளமையும் பாரம்பரிய கட்சி கட்டமைப்பு குறைந்த அதிருப்தியும் இதற்கு காரணம் என ரோகன கட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். வளமையாக வாக்காளர்களை உள்வாக்குவதற்காக 600,000 கட்சி அலுவலகங்களை அமைப்பார்கள். ஆனால் இம்முறை 9,241 கட்சி அலுவலகங்களை இயங்குகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். பொது சொத்துக்கள், துஷ்பிரயோகம் போன்றவை தற்போது காணப்படுகின்ற போதிலும் ஆபத்தான கட்டத்தை அவை நெருங்கவில்லை. 25 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவை ஆபத்தான கட்டத்தை அடையவில்லை என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் குளிர்காலத்தின் போது காற்றின் தரம் மிக மோசமான நிலைக்கு செல்லும் நிலையில் நடப்பு குளிர்காலத்தில் டெல்லி மற்றும் புறநகர் பகுதியில் காற்று மாசு மோசமான நிலைக்கு சென்றுள்ளதால் பயிர் கழிவுகளை எரிப்பதற்கு விதிக்கப்படும் அபராதத்தை மத்திய அரசு இரு மடங்காக அதிகரித்துள்ளது. காற்று மாசுபாடு விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கும்படி உச்ச நீதிமன்றம் கோரியதை அடுத்து இது தொடர்பாக மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரித்தால் சுற்றுச்சூழல் இழப்பீடாக எதிர்வரும் காலத்தில் 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதே நேரம் 2 முதல் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்களுக்கான அபராதம் 5,000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் 5 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் வைத்திருப்பவர்களுக்கான அபராதம் 30,000 ரூபாய் வரை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் இடம்பெற்ற இன கலவரத்தில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்கவா மாகாணத்தில் உள்ள குர்ரம் மாவட்டத்தில் இரு எதிரி குழுக்களுக்கு இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் இருவர் படுகாயமடைந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. எனினும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் குறிவைக்கப்பட்டு பல உயிர்கள் உயிரிழந்துள்ளதாக மூத்த அதிகாரி ஜாவேதுல்லா கான் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சகலதுறை வீரர் சகிப் அல் ஹசனின் வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதை புதன்கிழமை பங்களாதேஷ் நிதி புலனாய்வு பிரிவு உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் முன்னதாக கடந்த அக்டோபர் 2ஆம் திகதி சாகிப் அல் ஹசன் மற்றும் அவரது மனைவி உம்மி அகமது சிசிர் மற்றும் 5 நபர்களின் கணக்கு விவரங்களை வழங்குமாறு வங்கிகளுக்கு நிதி புலனாய்வு பிரிவு தெரிவித்திருந்தது. நிதி முறைகேடுகள் பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இடைநிறுத்தப்பட்ட கணக்கின் உரிமையாளர்கள் அடுத்த 30 நாட்களுக்கு எந்த விதமான நிதி பரிவர்த்தனைகளையும் செய்ய முடியாது எனவும் தேவைப்பட்டால் இந்த இடைநீக்க காலம் நீடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சகிப் அல் ஹசன் தற்போது அவரது குடும்பத்துடன் அமெரிக்காவில் இருப்பதாகவும் அவர் அண்மையில் டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.